Hi friends, welcome to our channel. Today in the video la enna paaka porana friends, ennudaiya boy baby oda third month scan report adu vandu ungakitta share pandren. Vaanga friends video ku la pogala, video va skip pannama paarenga. Appra first time ennudaiya channel la paakiyada irunga marakkam channel subscribe panni support pannunga friends. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து எல்லேருந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 4/7/2022 கொடுத்துருக்கு. இடிடி பை எல்லேருந்து வந்து டாக்டர் வந்து டெலிவரி டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா வந்து 10/4/2023 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜிஏ பை எல்எம்பி அப்படின்னா வந்து அந்த ஃபீட்டலோட வளர்ச்சி வந்து எத்தனை வீக் இருக்குன்னா வந்து 8 weeks 1 days வந்து இருக்குது. அதை தான் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேவிட்டி எக்கோ அப்பியர் நார்மல் அப்படின்னா வந்து அதோட வந்து குழி எதிரொலி வந்து நார்மலாக இருக்குன்னு. அப்படின்னா வந்து அந்த ஃபீட்டலோட எக்கோ வந்து ரெகுலராக இருக்குது, அதை தான் கேவிட்டி எக்கோ அப்பியர் நார்மல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து அட்னசி அப்பியர் நார்மல் அப்படின்னா வந்து அந்த ஃபீட்டலோட துணை உறுப்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா வந்து ஃபீட்டலோட துணை உறுப்புகள் வந்து நார்மலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கனா வந்து கெஸ்டேஷனல் சாக்ஸி அண்ட் மெசர்ட் 29 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருது. அப்படின்னா வந்து அந்த வந்து கர்ப்பப்பை வந்து தெரியுது, அதோடய அளவு வந்து 29 மில்லிமீட்டர் இருக்குது. அதை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. எத்தனை வீக்ஸ்லனா 7 weeks 3 days வந்து அந்த கர்ப்பப்பையில் வந்து அந்த சாக்ஸ் வந்து 29 மில்லிமீட்டர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மார்ஜின் அப்பியர்டு ரெகுலர், அதில் உள்ள அந்த மார்ஜின் அந்த லைன் எல்லாம் வந்து ரெகுலராக இருக்குது. அந்த கர்ப்பப்பையில் வந்து அந்த லைன் நான் துருவங்கள் அந்த கோடு வந்து நம்ம ஸ்டாண்டில் இருக்கு பார்க்கும்போது அந்த கோடெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ரெகுலராக தான் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யோல்கு சாக்ஸின் அப்படின்னா வந்து யோல்க்குனா வந்து அந்த கர்ப்பப்பையில் வந்து அந்த மஞ்சள் கரு அந்த இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஒரு கரு இருக்குது, அது வந்து அந்த மஞ்சள் கரு வந்து நமக்கு தெரியுது, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபீட்டல் ஃபோல்சின், இந்த ஃபீட்டலோட துளைகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியுது. அதில் ஒவ்வொரு பார்ட்டு வந்து எல்லா பார்ட்டுமே வந்து டக்குன்னு வராது, லேட்டாகவும் வளர வளர அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்குள்ள அந்த இது சிம்டம்ஸ் வந்து எல்லாம் நம்மளுக்கு தெரியுது, அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபீட்டல் கார்டியக் ஆக்டிவிட்டி ஜஸ்ட்டு விசுவலைஸ்ட் அப்படின்னா வந்து ஃபீட்டலோட வந்து இதய செயல்பாடு இப்போ தான் வந்திருக்கு தொடங்கியிருக்கு அப்படின்னா. என்னோடய கேர்ள் பேபிக்கு வந்து இந்த ஸ்கேனில் வந்து ஃபீட்டலோட ஹார்ட் ரேட் வந்து கொடுத்துருந்தாங்க, ஃபீட்டலோட கார்டியக் ஆக்டிவிட்டி வந்து நார்மல்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பேபிக்கு வந்து இப்போ வந்து ஸ்கேன் எடுக்கிற அந்த டைமில் வந்து அந்த ஃபீட்டலோட ஹார்டியக் ஆக்டிவிட்டி வந்து இப்போ தான் வந்து அதுக்கு இதய செயல்பாடு வந்து இப்போ தான் தொடங்கியிருக்கு அப்படின்னு அதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் விசுவலைஸ் இப்போ தான் நம்மளால் பார்க்க முடியுது, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிஆர்எல் மெசர்ட் 10 மில்லிமீட்டர் அப்படின்னா வந்து அந்த பேபியோட தலையிலேருந்து கால் வர உள்ள வந்த அளவு அந்த ஃபீட்டலோட இப்போ அளவு வந்து 10 மில்லிமீட்டர் தான் இருக்குது. அது சிஆரில் வந்து கிரவுண்ட் ட்ரம் லென்த், அந்த கிரவுண்ட் ட்ரம் லென்த் வந்து 10 மில்லிமீட்டர் வந்து 7 weeks 1 days வந்து 10 மில்லிமீட்டர் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சர்விக்கல்லேருந்து 36 மில்லிமீட்டர் அப்படின்னா வந்து கர்ப்பப்பையோட வந்து வாயோட நீளம் வந்து 36 மில்லிமீட்டர் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேன் ஏடிடி வந்து 16/4/2023 இந்த நம்ம டாக்டர் வந்து மென்ஷன் பண்ணிடுற டேட் வந்து 10/4/2023 ஸ்கேனில் வந்து 16/4/2023 இருக்குது. அப்புறம் வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து அந்த டேட் நம்ம கொடுத்துருக்க எல்எம்பி டேட்டு படி ஜிஏ வந்து 8 weeks 1 days ஆகுது, ஜிஏ வந்து 8 weeks 1 days ஆனால் வந்து
இது சிஆர்எல்ஆரில் வந்து 7 weeks 1 days தான் இருக்குது. இதோ வந்து ஒரு 1 week வந்து டிஸ்டன்ஸில் கேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இம்ப்ரெஷன் என்ன கொடுத்துருக்குன்னா வந்து சிங்கிள் வியாப்பிள், ஒரே ஒரு கரு இருக்குது. அதோட வந்து வளர்ச்சி வந்து இப்போ வந்து 7 weeks இருக்குது. அதை தான் கொடுத்துருக்கு. இதுதான் என்னோடய பேபியோட 3rd month ஸ்டாண்ட் ரிப்போர்ட். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.